அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணையா தீபம் அதாவது நிரந்தர தீபம் ஏற்றி வழிபடலாமா என்பதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்குங்க அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்மில் பலரும் காலை மாலையில் நம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது உண்டுங்க அப்படி பூஜை செய்து முடித்து பூஜை அறையை மூடும் பொழுது தீபத்தை அணைத்து விடுகின்றோம் மீண்டும் மறுநாள் நாம் பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபடுகின்றோம் சிலர் தொடர்ந்து எறுகின்ற அணையா தீபம் ஏற்றி வழிபடலாமா காலை மாலை தீபம் ஏற்றி இறைவனை வழிபடும்போது நமக்கு பல அருளை கடவுள் கொடுக்கிறார் நாம் ஏன் அணையா தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது என பலரும் எண்ணுவதுண்டுங்க அதே எண்ணம் நமக்கும் தோன்றும் அணையா தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லதுதானே என நமக்கு தோன்றவும் செய்யுங்க ஆனால் சாஸ்திரப்படி அணையா விளக்கை ஏற்ற வேண்டாம் என சொல்கிறது நாம் காலையில் பூஜை செய்யும் பொழுது தீபம் ஏற்றி அதை அணைத்துவிட்டு மீண்டும் மாலையில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றோம் அதனால் நிரந்தர தீபம் என்பது நிரந்தர ஒளி என்பதற்கு இடமில்லாமல் போகின்றதுங்க ஒரு கற்ப கிரகத்தின் கதவை திறப்பதற்கு ஒரு மந்திரம் கருவறையில் உள்ள தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு மந்திரம் நிர்மால்யத்தை விளக்குவதற்கு ஒரு மந்திரம் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு ஒரு மந்திரம் என பின்பற்றப்பட்டு வருகின்றன அணையா தீபம் எப்போதும் ஒளி வீசக்கூடிய தீபமாக இருந்தால் நல்லது தானே என அங்கு கூறப்படுவதில்லைங்க ஏனில் நாம் அணையா விளக்கு ஏற்றி வழிபடத் தொடங்கினால் எதிர்பாராத விதத்தில் அந்த விளக்கு அணையும் பட்சத்தில் நம் மனதில் பெரிய நெருடலை கொடுக்கும் அபசகுணமாக ஏதோ தவறாக போகிறது என்ற எண்ணம் தோன்றுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அணையா தீபத்தால் ஏதேனும் ஒரு பூஜை பொருள் பற்றி கொண்டு எரிந்து பாதிப்பை தந்தால் அது அபசகுணமாகும் அதனால் நாம் ஒரு ஆசையை நிறைவேற்ற துணிவதற்கு முன் அது குறித்து நன்றாக ஆராய்ந்து செயல்பட வேண்டுங்க நாம் சாஸ்திரத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் அதே நாளில் பழைய திரையை எடுத்துவிட்டு புதிய திரையை போட்டு தீபத்தை ஏற்றுவது நல்லதுங்க பிரகாசமான வாழ்க்கைக்கு தினமும் தீபம் ஏற்றுவது சிறந்ததுங்க இறைவனோடு நம்மை நேரடியாக சம்பந்தப்படுத்துவது தீப வழிபாடுதான் தீபம் என்பது இறைவனின் அம்சமாக பார்க்கப்படுதுங்க தீபத்தை நாம் எந்த அளவுக்கு மனமொன்றி வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனை நெருங்க முடியும் ஒருவர் தினமும் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்தால் அவர் மெய் உணர்வை பெற முடியும் என்று அப்பர் கூறியுள்ளார் தீப ஜோதி நமோஸ்துதே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஆன்ம ஜோதி ரூப என இறைவனையும் ஆன்மாவையும் ஜோதி ரூபமாக ஒளி பிரகாசமாக வழிபட்டு வரும் முறையை நம் முன்னோர் பண்டைய காலத்திலிருந்தே வழிமுறைப்படுத்தி உள்ளனர் எந்த மதத்திலும் தீப ஒளி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க எந்த ஒரு நல்ல நிகழ்வும் விளக்கு ஏற்றியே தொடங்கப்படுது வீட்டிலும் சரி கோவில்லையும் சரி காலையும் மாலையும் தீபங்கள் ஏற்றுவது நமது கலாச்சாரம் என்றே சொல்லலாங்க இதனால் வீடுகளில் பிரச்சனைகள் வராது புண்ணியமும் ஞானமும் அதிகரிக்குங்க அதாவது திருவண்ணாமலை தீப தரிசனத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்காத இந்து இருப்பது அறிதிங்க தீபம் புற ஒளியினை மட்டும் தருவதில்லை தீபத்தினை வழிபடும் பொழுது வழிபடுபவரின் ஆன்ம ஒளியும் ஞான ஒளியும் கூடுகின்றது ஏனெனில் தீபம் அதாவது அக்னி அருள் அழுக்கு இரண்டினையும் நீக்கி மேலும் நல்லதை பரப்பி அனைத்தையும் தன்மயமாகவும் ஒளிமயமாகவும் ஆக்கிவிடும் ஆகவேதான் நம் முன்னோர்கள் சூரியன் சந்திரன் அக்னியை வழிபட்டு வந்துள்ளனர் கோவில்கள்ல அணையா விளக்குகளும் ஏற்றி வைப்பர் சுற்றி விளக்கு லட்ச தீப விளக்கு என்று தீபத்தினை ஏற்றி போற்றி வழிபடுவர் வீடுகள்ல அன்றாடம் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவர் விளக்குகள் பல வகைகள்ல சொல்லப்படுதுங்க அதாவது அகல் விளக்கு அப்படின்றது சர்வ மங்களங்களையும் அளிக்கும் என்று நம்பப்படுது வெண்கல விளக்கு என்பது தோஷங்களை நீக்கும் செம்பு விளக்கு என்பது மனதில் அமைதியை தருங்க பித்தளை விளக்கு என்பது குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும் மேலும் வெள்ளி விளக்கு என்பது அமைதி நிலவுங்க தங்க விளக்கு என்பது ஆயுள் நீட்டிக்கும் விலக்கேற்ற எண்ணெய் வகைகளும் சில இருக்கின்றதுங்க அதாவது நெய் பயன்படுத்தினால் சுகமும் ஞானமும் அதிகரிக்குமா நல்லெண்ணெய் பயன்படுத்தினால் பீடா பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இழுப்ப எண்ணெயை பயன்படுத்துவது கடன் தொல்லை நீங்கும் ஆமனுக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் சகல சம்பத்தும் கிடைக்கும் என்றே நம்பப்படுதுங்க தேங்காய் எண்ணெய் என்பது கணபதி குலதெய்வ ஆசிர்வாதம் கிடைக்கும் ஐந்து எண்ணெய் கலந்தும் ஏற்றலாங்க இவ்வாறாக நம்மளுடைய பலன்களுக்கு ஏற்றவாறு நாம் விளக்கினை ஏற்றி வழிபடுவது சிறப்புங்க பூஜை அறையை மூடும் பொழுது தீபங்களை விட வேண்டும் அணைத்தால்தான் மறுநாள் காலையில் தீபம் ஏற்ற எழுங்க இல்லையெனில் தினம் தினம் காலையில் தீபம் ஏற்று சம்பிரதாயம் அற்றுப்போகும் அதனால்தான் அன்னு தினமும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இருக்கும் நிரந்தர தீப ஒளிக்கு இடமில்லாமல் போவதை தெரிந்து கொள்ளவும் வேண்டுங்க பக்தியினால் அணையா விளக்கு ஏற்றுகிறேன் என்று தனிப்பட்டவரின் சிந்தனை விதியாக மாற்றக்கூடாதுங்க விளக்கம் சுத்தம் செய்துவிட்டு புது திரியை போட்டு விளக்கு ஏற்றுவது என்பது சிறப்பு அணையா விளக்கு வீட்டுக்கு நல்லது என்பது சிறப்பு என்று சிலரது கணிப்பு அப்படின்றதே இருக்கின்றதுங்க எல்லோரது சிந்தனையும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என்றில்லைங்க சாஸ்திரத்தை மீறி நமது சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரியில்லை கோவில்களில் கூட கற்பகிரகத்தின் கதவை திறக்க மந்திரங்கள் என பல வகையான மந்திரங்கள் நடைமுறையில் உண்டுங்க கற்ப கிரகத்திலும் அணையா விளக்கு இருந்தால் கோயிலுக்கு நல்லது தானே என்று சொல்லலாமா அதாவது ஸ்வயம் பிரகாசனுக்கு விளக்கு எதற்கு நாம் அவனை தரிசிக்க விளக்கு வேண்டும் மேலும் அந்த அணையா விளக்கு என்பது எதிர்பாராமல் அணைந்துவிட்டால் வீணாக மன நெருடலை சந்திக்க வேண்டி வருங்க எதிர்பாராமல் விளக்கு தீபம் பற்றி கொண்டு பூஜையும் பாதிப்புக்குள்ளானால் அதுவும் அபசகுணம் என்றே சொல்வார்கள் ஆகையால் தான் நமது ஆசையை நிறைவேற்ற எண்ணும்பொழுது பொழுது ஆராய்ந்து செயல்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் சாஸ்திரத்தை கடைபிடித்தால் அபச்சாரம் இருக்காது எனவே அணையா விளக்கு ஏற்றக்கூடாது என்பதாக சொல்லப்படுதுங்க விடியற்காலையில் காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற இரவின் விடியலாக திகழும் அருணம் என்கின்ற அருணோதய காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லாவித யோகத்தையும் பெறலாம் என்றும் நம்பப்படுதுங்க அதேபோல் மாலையில் சூரியன் மறைவதற்கு சற்று முன்னதாக பிரதோஷ காலம் என்கின்ற உன்னதமான காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் பிறகும் மற்றும் எல்லா விதமான யோக பாக்கியங்களையும் பெறலாம் எனவே அனைத்து விதமான சம்பத்துகளையும் பெற நிச்சயமாக காலை மாலை என இரு வேளையிலும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா பூஜை ஏற்றுவதற்கென்று விதிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்குங்க பூஜை தொடங்கும் முன் வீட்டில் உள்ள சுமங்களி குத்து விளக்கை ஏற்றிவிட்டு வணங்கி பிறகு பூஜை செய்தால் நிச்சயம் பலனுண்டு என்று நம்பப்படுது விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது முதலில் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றிய பிறகே பஞ்சு திரையிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி முறையாக ஏற்றி தீபம் வீட்டிலுள்ள இருளை அகற்றுவதோடு வீட்டிலுள்ளோர் அனைவரின் மன இருளையும் அகற்றி தெளிவான சிந்தனையை தூண்டி சிறந்த முறையில் செயலாற்ற வைத்து நிலையான அமைதியை தருங்க இதில் இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு நாம் ஏற்றும் திரியை பொறுத்துதான் அதற்கு உண்டான பலன்களை அடையலாம் சுடருக்கு தன்னை சுற்றி உள்ள தேவையற்ற கதிர்களை அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கும் சக்தி உண்டு அவ்வாறு இருக்கும் பொழுது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்குங்க மேலும் திரிகளிலும் பருத்தி பஞ்சித்திரி அப்படின்றது வீட்டில் மங்களத்தை நிலைக்குங்க தாமரை திரி என்பது செல்வம் சேரும் முன்வினை பாவம் நீங்குங்க இவை கிடைத்தால் நீங்க இதை கொண்டும் ஏற்றலாம் அடுத்ததாக வாழைத்தண்டு திரி என்பது தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்கும் உங்களுடைய பலன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து வேண்டுகிறீர்களோ அது நிச்சயம் கிடைக்குங்க அதேபோல் புது மஞ்சள் வண்ண துணியில் திரி போட்டு ஏற்றுவது திருமண தடை நீங்கும் புது வெண்மை அதிகரிக்குங்க துணி திரி என்பது சுக வாழ்வு குடும்ப நலம் என்பதை உருவாக்கும் வெள்ளருக்கு திரி என்பது தனலாபம் அளிக்க வல்லது அதே தீபம் ஏற்றும் முறை என்பது ஒரு முகம் அப்படின்றது மத்திமம் என்று கூறப்படுதுங்க அவர்களுக்கு மட்டும் ஏற்றுவது ஒரு விளக்கினை ஏற்றுவது இருமுகம் என்பது குடும்ப ஒற்றுமை ஏற்படும் மூன்று முகங்கள் என்பது பிள்ளைகளின் மேன்மையை உண்டாக்குங்க நான்கு முகம் சேர்த்து ஏற்றுவது சொத்து சேரும் ஐந்து முகம் என்பது செல்வ நிலை உயரும் எனவே உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமோ அதற்கேற்றாற்போல் போல் நீங்க அத்தனை விளக்குகளையும் ஏற்றிக்கொள்ளலாம் மேலும் விளக்கேற்றும் திசை என்பதும் சில நன்மைகளை நமக்கு தருகின்றது அதாவது கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் துன்பம் விலகுங்க வடகிழக்கு திசையில் ஏற்றுவது தான தர்மங்கள் செய்வர் மேற்கு திசையை நோக்கி ஏற்றும் பொழுது பகை தீரும் கடன் நீங்கும் தென்கிழக்கு திசையை பார்த்து ஏற்றுவது அறிவு பெருகுங்க வடக்கு அப்படின்றது காரிய சித்தி ஏற்படும் வடமேற்கு என்பது ஒற்றுமை நிலவுங்க கண்டிப்பாக தெற்கு புறமாக விளக்கு கூடாதுங்க மகா கணபதிக்கு தேங்காய் எண்ணெயும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய்யும் சிவபிரானுக்கு இழுப்பு எண்ணெயும் நெய்யும் முருகனுக்கு நெய்யும் சந்தன எண்ணெயும் உகுந்தது இப்படி விளக்கிற்கு என்று அவரவர்களுக்கு உண்டான பலவிதமான பலன்களுக்கு ஏற்றவாறு ஏற்ற வேண்டுங்க எனவே நீங்களும் உங்களுக்கு போல் என்ன வேண்டுமோ போல் எண்ணெய் மற்றும் திரி என அதன் திசையை பார்த்து ஏற்றி வழிபடுவது சிறந்ததுங்க எனவே இன்றைக்கு நாம் தீபம் ஏற்றுவதை பற்றிய சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதை பற்றியும் பார்த்தோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்